மத்திய அரசு சோலார் மானியத்தில் வீட்டுக்கு தராங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். நீங்கள் எத்தனை கிலோவாட் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமாரி மானியம் தராங்க. அதெல்லாம் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த சோலார் இது, அந்த கம்பெனி பெயரும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு சோலார் தேவைப்பட்டால் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்கள். மத்திய அரசு மானியத்தில் தராங்க. வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும், லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி, அதாவது மானியம் எவ்வளோ தராங்கன்னு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் முடிஞ்சவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோவாட்லேருந்து எவ்வளோ மானியம் தராங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு முறை எல்லாம் செக் பண்ணிங்க, நீங்கள் எவ்வளோ பணம் செலுத்தணும், அரசாங்கம் எவ்வளோ மானியம் தராங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோலார் எந்த கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ண அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் தேர்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனி இருக்குது, அதாவது சோலார் தயாரிக்கிற கம்பெனி அந்த நேம் வரும். கம்பெனி பேர்லாம் நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த கம்பெனி நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலம் வரும். நீங்கள் அதில் செக்பட்டில் தமிழ்நாடு கிளிக் டைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் ஆன கம்பெனி எல்லாமே வரும். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு வந்தவுடனே சைடில் அப்படி ஸ்க்ரைப் பண்ணுங்கள். சைடில் நீங்கள் ஸ்க்ரைப் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் மொத்தம் எத்தனை கம்பெனி அதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனி பேரும் பார்க்க கிளிக் ஏரியானுக்கு பாருங்கள், வியூ டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அந்த கம்பெனி பெயர், கம்பெனியோட ஜிமெயில் ஐடி எல்லாமே வரும். நீங்கள் இதில் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மொதல் பேஜ் வரலைன்னா செகண்ட் பேஜு, செகண்ட் தேர்டு, ஒவ்வொரு பேஜாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேஜ் நீங்கள் பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, அந்த பிரிண்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க. இதில் வர கம்பெனி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்ளை பண்ணும்போது. அதனால் நீங்கள் எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி பேரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு திரும்பி பேக் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோலாருக்கு இதுக்குன்னே கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை கிலோவாட்டுக்கு எவ்வளோ நீங்கள் பணம் செலுத்தணும், மானியம் எவ்வளோ வந்து அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்னுக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணாங்க தமிழ்நாடு, அதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இவர் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதில் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆவரேஜாக நீங்கள் மந்த்லி இபிபியில் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கான ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அந்த இடம் எவ்வளோவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கான மொத்தம் அந்த ஸ்கொயர் ஃபீட்டு அளவு என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண போகிறீங்க அதுக்கான அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ அந்த கிலோவாட் தேவைப்படுதோ, இல்லை 1, 2, 3 உங்களுக்கு எத்தனை கிலோவாட் வேணுமோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே அந்த புல் ஐக்கன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மேலே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் வேணுமோ அதுக்கு நேராக நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் செலுத்தணும், மானியம் எவ்வளோ வருது, இதுக்கு அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை 2 கிலோமீட்டர் வேணால் அந்த 2க்கு நேராக நீங்கள் சைடில் நீங்கள் தள்ளினீங்கன்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு வரும். நீங்கள் எவ்வளோ பணம் செலுத்தணும், மானியம் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் வேணுமோ அந்த நம்பர்ஸ்க்கு மேலே நீங்கள் சைடில் தந்திங்கன்னா அதுக்கு தகுந்தமாரி அமௌண்ட் வரும். நீங்கள் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எத்தனை கிலோவாட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ மானியம் தராங்க, நீங்கள் எவ்வளோ செலுத்தணுன்ட்டு இந்த மெத்தடு பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோ அதுக்கும் டெமோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா லைட்டாக ஸ்கொயர் பண்ணிட்டே வாங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணோம் அதுக்கு டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்படி ஏஜென்ஸை சூஸ் பண்ணணும், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சைடில் கண் ஐக்கான கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஐக்கான் வரும், எப்படி அப்ளை பண்ணணும். இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்கள், இதுக்கு மானியமும் தராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.